தீபம் நன்றாக ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. நேரமாக ஆக அந்த தீபத்தின் ஒளி குறைந்து கொண்டே செல்கின்றது. வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் என்ன சொல்வார்கள், பெண் பிள்ளைகளிடத்தில் அல்லது சிறு பிள்ளைகளிடத்திலே எண்ணெய் இருக்கின்றதா பார், கொஞ்சம் திரியை ஏற்றிவிடு என்று சொல்வார்கள் அல்லவா. கணம் புல்ல நாயனாரின் வரலாறு. வட வெண்ணாற்று தென்கரையிலே வேலூர் என்றொரு ஊர். அந்த ஊரிலே ஒரு சிவன் அடியவர். அவரை பொறுத்தவரை அவர் மனதில் இருக்கும் எண்ணம் என்ன தெரியுமா, செல்வத்தினால் உண்டான பயன் திருக்கோவிலே திருவிளக்கேற்ற வேண்டும். அதுதான் கையில் இருக்கும் பொருள், அதை கொண்டு திருவிளக்கேற்ற வேண்டும். இதுதான், இதை ஒரு திருத்தொண்டாக செய்து வந்தார். இறைவனுடைய கருணை சிலருக்கு கொடுத்து உணர்த்துவான், சிலரிடத்திலிருந்து எடுத்து உணர்த்துவான். அவரிடத்திலிருந்து செல்வம் குறைய தொடங்கியது. விளக்கரிக்க வேண்டும் என்றால் எண்ணெய் வாங்க வேண்டும், அதற்கு பணம் வேண்டும் அல்லவா. அது இல்லாத நிலையை உண்டாக்கினார். என்ன செய்வது, இன்னொருவரிடத்திலே எவ்வளவு நாள் போய் கேட்க முடியும், எவ்வளவு நாள் அவர்களும் கொடுப்பார்கள். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார் அடியவர். யாரிடத்திலும் போய் கேட்பதில்லை என்று ஆற்றோரத்திற்கு சென்று புற்களை அறுப்பார், அதை விற்பார். அதை விற்று கிடைக்கும் பொருளை கொண்டு அந்த விளக்கேற்றும் திருத்தொண்டை செய்தார். அதனாலேயே அவருக்கு கணம் புல்லர் என்ற பெயர் உண்டானதாம். ஒரு நாள் அந்த புல் அதுவும் விலை போகவில்லை, பொருள் வேண்டுமே, என்ன செய்வது. என்ன செய்தாராம் தெரியுமா, தலையில் இருக்கும் முடி அதை மழித்து அதை திரியாக்கி எண்ணெயில் இட்டு விளக்கேற்ற துணிந்தாராம் அந்த அடியவர். இறைவன் அவரை ஆட்கொண்டார் என்று வரலாறு. இறை தூய்மையான பக்தி அவனிடத்தில் சரண் புகும் அந்த எண்ணெய்.